வணக்கம் அன்பு நண்பர்களே, கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில பாஜக வேட்பாளர் யாரு அப்படிங்கக்கூடிய எதிர்பார்ப்பு இன்னமுமே கூட குமரி மாவட்டத்துல முழுசா தீர்ந்திடல. வழக்கமாவே கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி அப்படின்னாலே பொன் ராதாகிருஷ்ணன் தான் வேட்பாளர் அப்படின்னு பச்சை குழந்தைக்கு கூப்பிட்டாலும் தெரிஞ்சிடும். ஆனா இந்த முறை முதல் முறையா அவருக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் சில பேர். அது யாரு அப்படிங்கறத பேசுறதுக்கு முன்னாடி, அதற்கு முன்பாக நம்ம இந்த தொகுதியில மற்ற கட்சிகள் சார்பில் யார் யார் போட்டிடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம். கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியும் வலிமையா இருக்கக்கூடிய கட்சிகள்ல ஒன்று. இந்த பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஏற்கனவே இங்க சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய விஜய் வசந்த் மறுபடியும் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில மீண்டும் களமிறங்குறார். இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கலாட்டாவில் கூட மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளையும் தேர்தல் வேலையை காங்கிரஸ் முகாம் ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கத்துல அஇஅதிமுக சார்பில் மீனவர் சமூகத்தை சேர்ந்த பசிலியான் நசரேத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளராக களம் இறக்கப்படுவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. பசிலியான் நசரேத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு திரைப்படங்களை தயாரிச்சவர். குட் நைட் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தையும், அண்மையில வெளியான லவ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தையும் அவர் தான் தயாரிப்பாளராக இருந்து தயாரிச்சிருந்தாரு. இதே போன்று நாம் தமிழர் கட்சி மரிய ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை வேட்பாளராக அறிவிச்சுட்டாங்க. அந்த அம்மாவும் ஒரு பக்கம் தேர்தல் களத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக வேட்பாளர் யாரு அப்படின்னு இதுக்கு முன்னாடி குமரி மாவட்டத்துல ஒரு கேள்வியே எழுந்தது கிடையாது. ஏன்னா 1989 காலகட்டத்தில இருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில தேர்தலுடைய ஆண்டுகள் தான் மாறுமே ஒழிய வேட்பாளர் மாறினதே கிடையாது. அத்தனை தேர்தல்களையும் வேட்பாளராக இருந்தவர் பொன் ராதாகிருஷ்ணன் தான். இதுவரை 9 முறை பாராளுமன்ற தேர்தலில் அவர் போட்டிட்டு இருக்காரு. அதுல 2 முறை ஜெயிக்கவும் செஞ்சு 2 முறையும் மத்திய இணையமைச்சராகவும் இருந்திருக்காரு. இது போக நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில ஒரு முறை போட்டிட்டு இருந்தாரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். இப்படி சற்றேறக்குறைய ஒரு 10 முறை தேர்தல் களம் கண்ட அனுபவத்தை கொண்டவர் பொன் ராதாகிருஷ்ணன். அவர் இந்த முறையும் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆழமா நம்பிட்டு இருக்காரு. களப்பணியும் தீவிரப்படுத்திட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா பொன் ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் RSS இயக்கத்துல இருந்து அரசியல் பணிக்கு வந்தவர். ஜனசங்க காலத்துல இருந்து இந்த மாவட்டத்துல RSS கட்டமைத்ததுல மிக மூத்த தலைகர்த்தர்கள்ல அவரும் ஒருவராக இருந்தாரு பொன் ராதாகிருஷ்ணன். அது மட்டும் இல்லாம RSS இயக்க பணிக்காகவும் பாஜகவினுடைய கட்சி பணிக்காகவும் திருமணமே செய்து கொள்ளாதவர். தன்னுடைய வாழ்க்கையவே அப்படி தகவமைத்துக் கொண்டவர்ங்கிற முறையில கட்சிக்கு டெல்லிக்கு தெரிந்தவர் அவர் தான் அப்படிங்கிற முறையில். அதுக்கு முன்னாடி சீட் ரேஸ்ல பல பேர் இருந்தாங்க. குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு கவுன்சிலராக இருக்கக்கூடிய ஐயப்பன் அப்படிங்கிறவர் தொடங்கி சதீஷ்ராஜா உட்பட பல பேரும் சீட்டு கேட்டிருந்தாலும் கூட பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு நம்பிக்கை மிக முக்கியமா நமக்கு தான் மீண்டும் கொடுப்பாங்க, 10வது முறையும் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில நம்ம தான் போட்டியிட போறோம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கைக்கு மிக முக்கியமான காரணம் டெல்லிக்கு தெரிந்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் மட்டும்தான். இந்த மாவட்டத்துல இப்படிதான் இதுநாள் வரை நிலைமை இருந்துச்சு. இப்ப கடைசி தேர்தல் நெருக்கத்துல மற்ற இதற்கு முன்பு சீட்டு கேட்ட பலரையும் விட காய் நகர்த்தி பொன் ராதாகிருஷ்ணன் முன் வரிசையில வந்து உட்கார்ந்திருந்தார். ஆனா மங்காத்தா படத்துல ஒரு வசனம் வரும், அஜித் வர்றப்ப கடைசியா தான் வந்து சேர்ந்தா விநாயக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதை ஓபனிங் மாதிரி கடைசி நேரத்துல இந்த ரேஸ்ல பொன்னாருக்கு குடைச்சல் கொடுக்கிற விதமா 2 முக்கிய பெருந்தலைகளுடைய பெயரும் அடிபடுது. அவங்க யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி பொன் ராதாகிருஷ்ணன் தானே மறுபடியும் வேட்பாளராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏன் இவங்க ரெண்டு பேர் ரேஸ்ல வராங்கிறதுக்கு சமீபத்திய மோடியினுடைய வருகையில நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம உதாரணமா காட்டலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்த மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வருகை தந்த நிகழ்ச்சியில அந்த நிகழ்ச்சியினுடைய பின்பகுதியில வைக்கப்பட்டிருந்த பிளெக்ஸ் படத்திலேயே பொன்னாருடைய படம் இருந்துச்சு. வரவேற்புரை சொன்னது கூட பொன் ராதாகிருஷ்ணன் தான். மோடி வர்றதுக்கு முன்னாக பலர் பேசினாலும் கூட மோடி அவர்கள் வருகைக்கு பின்பு பாரதத்தினுடைய பிரதமர் பேசுவதற்கு முன்பாக 3 பேருக்கு பேசுறதுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. அதுல ஒருவர் பொன் ராதாகிருஷ்ணன், 2வது அண்ணாமலை, அதே போன்று எல்முருகன். இந்த 3 பேர் பேசிய பின்பு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருந்தாங்க. சோ அப்படின்னா பொன்னாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருந்துச்சுன்னா கட்சி இங்கு மோடி வருகின்ற பொழுது பொன் ராதாகிருஷ்ணன் முதல்ல வரவேற்புரை என்கிற துணியில பேச வைக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய கேள்வி முக்கியமானது. இதை வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம அப்ப பொன்னாருக்கு தானே சீட்டு, அதனாலதானே அவரை முதல்ல பேச வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா, வரவேற்புரை சொல்லக்கூடிய பொறுப்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவங்களுக்கு தான் எப்பவும் கொடுப்பாங்க. மாவட்ட தலைவர் பேசணும், அவரை விட பொன்னார் சீனியர்ங்கிறனால பொன்னார் அதை டேக் ஓவர் பண்றாரு, பொன்னார் பேசுறாரு, அதை வச்சு நீங்க சீட்ல அவருக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிற முடிவு எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல பின்னாடி இருந்த பிளெக்ஸ்லயே அவர் போட்டோ இருக்குன்னா தமிழகத்துக்கு தேர்தலுக்கு அமைக்கப்பட்ட குழுல அவர் இருக்காரு, அவருடைய மாவட்டம். சோ அப்படிங்கும் போது அவருடைய போட்டோ தானே இடம்பெறும், அதுல என்ன உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஏங்க அப்ப எப்படிதாங்க சீட் ரேஸ்ல பொன்னாருக்கு இணையா கடும் போட்டி கொடுக்குற மற்றவங்க பேரை சொல்றீங்கன்னா, அந்த ரேஸ்ல முதலிடத்துல இடம் பிடிக்கிறாங்க விஜயதரணி. அண்மையில காங்கிரஸ் கட்சியில இருந்து பாஜகவுல ஐக்கியமானவங்க. காங்கிரஸ் கட்சியில இருந்து பாஜகவுக்கு வந்தது விஷயம் இல்ல, அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் கூட்டு வராங்க, வேற வேற கட்சியில கூடிய முக்கிய தலைகர்த்தர்களை கூட்டு வராங்க. இப்படி பல பேரை கூட்டு வந்தாலும் கூட
234 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரா மூன்றாவது முறையா காங்கிரஸ் கட்சி சார்பில் அந்த தொகுதியில ஜெயிச்சிருந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில ஜெயிச்சிருந்த விஜயதரணி தன்னோட எம்எல்ஏ பதவியை ஸ்கிப் பண்றாங்க. ஏதோ யூடியூப்ல நீங்க பாக்குறப்ப வீடியோ பாக்குறப்ப விளம்பரம் வரும்போது ஸ்கிப் பண்ற மாதிரி அசால்ட்டா ஒரு எம்எல்ஏ பதவியை ஸ்கிப் பண்ணிட்டு பாஜக பக்கம் வர்றாங்க. அவங்க தொடர்ந்து அங்க வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்ல, காங்கிரஸ் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. அந்த குற்றச்சாட்டை அப்படியே இருக்கட்டும், நம்ம அப்படியே மோடி அவர்கள் கன்னியாகுமரியில கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்கு வருவோம். அந்த நிகழ்ச்சி மேடையில மோடி அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு விஷயத்த குறிப்பிடுறார், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சியா பாஜக இருக்கு. இதோ பாருங்க இங்க எவ்வளவு பெண்கள் வந்திருக்காங்க, ஸ்டேஜ்ல இருக்கிற பெண்களும் எழுந்து நில்லுங்க, கீழே இருக்கிற பெண்களும் எழுந்து நில்லுங்க அப்படின்னு பெண் பிரதிநிதித்துவத்தை பத்தி குறிப்பிட்டு பேசுறாரு பிரதமர் நரேந்திர மோடி. இதே குரலைத்தான் விஜயதரணியும் கடந்த சில தினங்களா ஏன் காங்கிரஸ் விட்டு வந்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்ல, அங்க பெண்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் கோடிட்டு பொருத்தி காட்டுறாங்க. இன்னொன்னு, ஒருத்தர் எம்எல்ஏ பதவியை ஸ்கிப் பண்ணிட்டு வர்றாருன்னா அவருடைய கனவு அங்க வந்து பாஜகவுக்கு வர்றதுக்கு முன்பாகவே காங்கிரஸ்லயே அவர் தொடர்ந்து எம்பி சீட்டு கேட்டார். தான் ஒரு எம்பி மெட்டீரியலு, நான் எம்எல்ஏ மெட்டீரியலே இல்ல, நான் ஒரு எம்பி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிதான் அவர் களத்துக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தார். அதை கொடுக்காததுனாலதான் அவர் கோபத்துல அந்த கட்சியை விட்டு வெளியில வராங்க, அதுவும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. அப்படி வரக்கூடியவங்களை காங்கிரஸ் கட்சியை விட்டு வரக்கூடியவரை பாஜக அப்படி ஏதோ ஒரு டிமாண்ட கொடுத்திருந்தா தானே அவங்க வந்திருப்பாங்க அப்படிங்கக்கூடிய கேள்வியும் புரிதலும் இந்த ஒரு முக்கியமான ஒரு தருணத்துல கொண்டு போய் நிறுத்துது. அது மட்டுமல்லாம ஜனசங்கத்துல, அதாவது இன்னும் சொல்ல போனா RSS அமைப்புகள்ல இருந்து ஒரு உத்தரவு வந்திருந்துச்சா, விஜயதரணி முதல் முறையாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகிற பொழுது அவருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுங்க, ஜெண்டை மேளம்லாம் முழங்க அவரை வரவேற்று கூட்டிட்டு போங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்களா. சோ இதையெல்லாம் கூட்டி கழித்து பாக்குறப்ப விஜயதரணிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தோற்றம் தருது. சோ பொன்னாரை பொறுத்தவரை இப்ப அவர் வந்து இதுநாள் வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களா இருக்கலாம், அண்ணாமலை அவர்களா இருக்கலாம், தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட கூட்டங்கள்ல பேசுகிற பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணன் கொண்டு வந்த திட்டங்கள், பொன் ராதாகிருஷ்ணன் மூலம் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை 48,000 கோடி ரூபாய்க்கு பணிகள் நடந்திருக்கு அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடியும் பேசினாரு, அண்ணாமலையும் தான் குறிப்பிடுகிற பொழுது பாஜகவினுடைய திட்டங்கள் அப்படின்னு அதை குறிப்பிட்டாங்க, இவருடைய பெயரை குறிப்பிடல. அதே நேரத்துல இன்னொரு கோணத்துல இதையும் உடைக்கிறாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்து அனுப்புனதே பொன் ராதாகிருஷ்ணன் தாங்க, அவர் அரசியல் எவ்வளவு சீனியரு, இங்க என்னெல்லாம் திட்டங்கள் நடந்திருக்கு, எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கி இருக்குன்னு அவர் தான் ஒரு லிஸ்ட் எழுதி பேராசிரியர் ராமசீனிவாசனுக்கு அனுப்புறாரு, அவர் மூலமா தான் அதை டிரான்ஸ்லேஷன் செய்யப்பட்டு பிரதமர் மோடிக்கு அனுப்பப்படுது, பிரதமர் மோடியே அதை தாங்க பேசினாரு, பொன்னாருடைய லாபி எல்லாம் உங்களுக்கு தெரியுமாங்க அவர் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு பேசுறாங்க. ஆனா இன்னொரு கோணமும் பார்க்கப்படுது. இதனால் வர டெல்லி அரசியல்ல தெரிந்த முகமாக இருந்தவர் பொன் ராதாகிருஷ்ணன் மட்டும்தான். ஆனா முதல் முறையா ஒரு சிட்டிங் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கனால பொன்னாருக்கு இணையா விஜயதரணியும் கட்சி தலைமைக்கு தெரியுது அப்படின்னு சொல்ற கோணம் ஒரு பக்கம். இந்த ரெண்டு பேரும் இருக்கட்டுங்க, அவங்க பாட்டுக்கு சரத்குமார் புதுசா கட்சியில வந்து இணைஞ்சிருக்காரு, அவரே கேட்கறது திருநெல்வேலி கேட்கிறாரு, தூத்துக்குடிக்கு போங்கன்னு கட்சி சொல்றாங்க. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு யூகமா என்ன சொல்றாங்கன்னா இந்த மாவட்டத்துல பெரும்பான்மையா நாடார் சமூக வாக்குகள் இருக்கு. சோ சரத்குமார் மாதிரியான ஒரு செலிபிரிட்டியை நிறுத்தி பாக்குறதன் மூலமா இன்னொரு கோணத்துல இருக்கு, இது வந்து கிறிஸ்தவ நாடார்கள் இந்து நாடார்கள் ரெண்டு தரப்பு வாக்களையும் வாங்க முடியும் அப்படிங்கக்கூடிய கோணமும் சொல்லப்படுது. ஆனா சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தெளிவா சொல்லிட்டாரு, அவரை தேசிய அரசியலுக்கு பயன்படுத்த போறோம். அந்த தேசிய அரசியல் எம்பி சீட்டா கூட இருக்கலாம், அது இதை நோக்கி சொன்னாரா எதை நோக்கி சொன்னாரு அப்படிங்கக்கூடிய சந்தேகமும் கேள்வியும் முக்கியமானது. இது எல்லாத்துக்கும் மேல இந்த மோடி அவர்கள் வருகிற இந்த நிகழ்ச்சிக்கு அண்ணாமலை வருகின்ற பொழுது சில முக்கியமான நிர்வாகிகளை பார்க்கும்போது கன்னியாகுமரி தொகுதியில சஸ்பென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனதா சொல்றாங்க. அது என்ன சஸ்பென்ஸ் அப்படிங்கறதுலதான் யாருக்குமே இன்னும் புரிதல் இல்லாம ஒரு தெளிவான கிளாரிட்டி இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்துக்கும் மேல தொண்டர்கள் வந்து பாஜக மாவட்ட தலைவர் தர்மராஜுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு பேசக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது. இருந்தாலும் 9 முறை இந்த தொகுதியில் களம் கண்டவர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜகவை தூக்கி நிறுத்தியதுல மிக முக்கியமான தலைகர்த்தர், தன்னுடைய அரசியலுக்காக அரசியல் என்று சொல்வதை விட பாரதிய ஜனதா கட்சிக்காக திருமணமே செய்து கொள்ளாத ஒரு பொது வாழ்க்கையை வாழ்ந்த, இன்னும் சொல்ல போனால் 9 முறை அவர் தேர்தலில் போட்டிட்டு இருந்தாலும் கூட எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளையும் சிக்காத மனிதர் பொன் ராதாகிருஷ்ணன். இதையெல்லாம் கட்சி மதிப்பீடு செய்து அவருக்கே மீண்டும் வாய்ப்பை கொடுக்க போகிறதா, அல்லது புதுமுகங்களாக வந்திருக்கக்கூடிய விஜயதரணிக்கோ சரத்குமாருக்கோ வேறு யாருக்கோ இன்னும் சொல்ல போனால் சஸ்பென்ஸ் என்று சொல்வதை போல அந்த சஸ்பென்ஸ் உடைக்கப் போகிறதா என்பதை இன்னும் ஓரிரு நாட்களில் தெரிந்துவிடும். அதுவரை நாமும் காத்திருப்போம். மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.